ஹலோ வியூவர்ஸ், இப்போ இடியாப்பம் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி குருமா, அது எப்படி பண்ணுறதுன்னு சைமல்டேனியஸாக பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் இப்போ 1.5 கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் அரிசி மாவு. இது கடையில் வாங்கினா அரிசி மாவாக கூட இருக்கலாம். பிளெயின் ரைஸ் தான் மாவு, ரைஸ் பவுடர், பிளெயின் ரைஸ் பவுடர். இதை வந்து ஜஸ்ட்டு கைப்படுத்துகிற சூடில் வறுத்துக்கணும். செவக்க கூடாது, கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஜஸ்ட்டு கை பொறுக்கிற சூடில் வறுத்துக்கணும். பக்கத்துலேயே இதே அளவுக்கு வெந்நீர், நல்லா வெட்டி தளைக்கிற வெந்நீரை கொதிக்க வைக்கணும். அதை வறுத்துட்டு உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அந்த வெட்டி தளைக்கிற வெந்நீரை அதில் விட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் அதிலே விட்டு கலந்துட்டு நல்லா இடியாப்ப வழக்கில் போட்டு புழிஞ்சு ஆவியில் வைக்க வேண்டியதான். அது இப்போ எப்படின்னு காட்டுறேன். இது தக்காளி குருமாவுக்கு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு ஒரு 6-7 டன்னா இருக்கணும். 2 வெங்காயம், 1 அரைமுடி தேங்காய் அரைக்கிறதுக்கு, 1/2 முடி தேங்காய், 4 பல் பூண்டு, 2 துண்டு பட்டை, சோம்பு 1 டீஸ்பூன், முந்திரிப்பருப்பு 4, பொட்டுக்கடலை நல்ல 1.5 டேபிள்ஸ்பூன், பச்சை மிளகாய் வந்து நான் 3 வச்சுருக்கேன், காரம் இது ஜாஸ்தி இருக்கிறதில்ல. ஸோ அதுக்கு மேல் பொடிக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடியும் வச்சுருக்கேன், தனி மிளகாய் பொடிங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, வதக்கிறதுக்கு எண்ணெய், இவ்வளோதான். இது இப்போ எப்படின்னு காட்டுறேன். இது இப்போ அந்த வெத்து வாணலியில் அந்த மாவை ஜஸ்ட்டு கை பொறுக்கிற சூடுக்கு வறுக்கணும். கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். பக்கத்துலேயே சைமல்டேனியஸாக தண்ணி வெந்நீரும் கொதிக்க வைக்கிறேன். ஸோ இது லைட்டாக வறுங்கிறதுக்குள்ளால வெந்நீர் நல்லா கொதிச்சிடும். இப்போ மாவு வறுந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அப்படி கைவிடாமல் கிண்டினா கொஞ்சம் அது வறுந்துருக்கும், கலர் சேஞ்ச் ஒன்றும் ஆகலை. இங்கே வெந்நீர் நல்லா வெட்டி தளைக்கிறது. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாவில் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இப்போ கொதிச்ச வெந்நீரை இதில் விட்டு அப்படியே கலக்க வேண்டியதான். கொஞ்சம் வெந்நீர் இப்போ மாவு கரெக்டாக இருக்குது. வச்சிருந்த தண்ணி ஃபுல்லாக விட்டுட்டேன். இது கரெக்டாக வந்து 1/2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன். இந்த மாவு வந்து இப்போ ஒட்டாமல் இது நல்லா இதாக வந்திருக்கு. இதை இப்போ வந்து கிரீஸ்டு பிளேட்ஸ், இட்லி பிளேட்ஸில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இதில் இடியாப்ப அச்சை போட்டு, இந்த வழக்கில் இடியாப்ப அச்சை போட்டு அதில் புளிய வேண்டியதான். இதில் இந்த மாதிரி இப்போ எல்லாம் இட்லி தட்டில் எல்லா மாவையும் புழிஞ்சிட்டு ஆவியில் வச்சு 10 நிமிஷம் வேக விட்டு எடுக்க வேண்டியதாக. இடியாப்பம் ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே அது வேக வச்சுட்டு குருமாவுக்கு ரெடி பண்ணுறேன். இந்த ஃபுல்லாக இதை தட்டில் வச்சுருக்கேன், இட்லி தட்டில் புழிஞ்சு குக்கரில் வச்சுருக்கேன். இதை 10 மினிட்ஸ் மூடி போட்டு 10 மினிட்ஸு ஸ்டீமில் வச்சுட்டு எடுத்தால் இடியாப்பம் உதிர உதிர உதிராக ரெடி ஆகிடும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், அதோட சேர்த்து 1 ஸ்பூன் நெய் விடுறேன். இதில் அப்போ அதை எடுத்து வச்ச 1 டீஸ்பூன் சோம்பில் பாதியை போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ பாதி இதில் போடுங்க. கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகும் போட்டுட்டு இந்த கடுகு வெடிச்ச உடனே இந்த வெங்காயம், வெங்காயத்தை வந்து நீட்டு நீட்டாக மஞ்சப்பொடி போட்டு நல்லா இந்த வெங்காயம் 2 நிமிஷம் வறுக்கட்டும்.
தக்காளி தொழில் வரைந்து வர மாதிரி வரைஞ்ச உடனே அரைச்சி விட்டுக்கிற மசாலா உப்பு போட்டு பொச்சு உடனே இறக்க வேண்டிதான். இதோட நீங்க நான் வந்து பொட்டு கடந்தா தேங்காய் முந்தி பருப்பு சோம்பு பட்டை பச்சை மிளகாய் இவ்வளவுதான் பூண்டு இவ்வளவுதான் வச்சு அரைச்சிருக்கேன். நீங்க விருப்பப்பட்டா ஒரு டேபிள் ஸ்பூன் இதுல கசகசா வச்சு அரைச்சிக்கலாம். இல்ல புதிதாகவே முந்திரி பருப்பு கூட ஒரு கூட நான் வச்சுக்கலாம். அப்போ இது பொத்து கடலை வேண்டாம்னு ஹெல்த் கான்சியஸ் இருக்கிறவங்க அந்த முந்திரி பருப்பை அவாய்ட் பண்ணிடலாம். இது தக்காளிக்கு பதிலாக மற்ற வெஜிடபிள்ஸும் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு குருமாவுக்கு தக்காளியோட கொஞ்சம் தக்காளி வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன். மூணு பச்சை மிளகா தான் நான் வச்சு அரைச்சிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டா பச்சை வெங்காயத்தை கூட ஒரு பாதி வெங்காயத்தை அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் மசாலா அரைக்கிறதோட. அது உங்க இஷ்டம். இப்போ அது வதங்கியாச்சு. இதில் இப்போ நான் அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை இதில் கலக்கிறேன். காலிஃப்ளவர் மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா நல்ல வெள்ளவெளேன்னு இருக்கும். மசாலா எல்லாம் போட்டு அரைச்ச வச்சிருந்த மசாலாவையும் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணியும் விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். காரம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும் தேனும் தோடித்தின்னா ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்க நான் மூணு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். இது வந்து பிளெயினாக இருக்கிற இடியாப்பத்துக்கு கொஞ்சம் காரம் பரவாயில்லாமல் இருக்கலாம்னு தோணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நானும் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை இறக்க வேண்டியதுதான். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுருக்கேன். ஸ்மெல் பிடிக்கிறவா கரம் மசாலா போட்டுக்கலாம். இல்லைன்னா இதில் பட்டை சோம்பு பூண்டு வாசனையோட இருக்கும். அது பிளெயின் காலிஃப்ளவர் போட்டேன்னா வெள்ளை வெள்ளையர்னு இருக்கும். அதுக்கு வந்து சில்லி பவுடர்லாம் போட வேண்டாம். பச்சை மிளகா மட்டுமே போட்டால் போகணும். அதுக்கு கம்பைண்டுக்கு வந்து உங்களுக்கு இது ரெண்டு மூணு உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு விட்டுட்டேன்னா நல்ல வெள்ளை வெள்ளையர்னு அந்த வெள்ளை குருமாவாகவே இருக்கும். ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி சரவணபவன் ஹோட்டல் எல்லாம் இடியாப்பத்துக்கு வெள்ளை குருமா தான் கொடுப்போம். ஸோ அது வெறும் காலிஃப்ளவர் தான். அதோட சேர்த்து நீங்கள் ஒயிட்டாக இருக்கிற கொஞ்சம் கேபேஜ் போட்டுக்கலாம். அதுக்கு பச்சை மிளகா மட்டும்தான் அரைச்சி விடணும். மிளகாத்தெல்லாம் வேண்டாம். மிளகா பொடியும் வேண்டாம். இப்போ குருமா பொதிச்சாச்சு, ரெடி ஆகிடுச்சு. இடியாப்பத்தை திறக்க போகிறேன். இடியாப்பம் ரெடி ஆயாச்சு. இதை அப்படியே எடுத்து இந்த பிளேட்டில் கமுத்தினா விழுந்துடும். அது வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மரத்தே போகாது. ஏன்னா சரிக்கு சரி தண்ணி விட்டு கொதிக்க வெந்நீர் விட்டு பிசைஞ்சு வச்சுட்டதுனால ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கும்போது இது மரத்தே போகாது. நல்ல சாஃப்டாகவே இருக்கும். காரமே பண்ணால் நைட்டு வரைக்கும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அது இடியாப்பம் வித் டொமேட்டோ குருமா ரெடி. இதுக்கு நீங்கள் விருப்பப்பட்டனாக்கா வெங்காயம் சேர்க்க மாட்டோம் அப்படிங்கும்போது மோர் குழம்பு வச்சுக்கலாம். கெட்டியாக மோர் குழம்பு வச்சு இதோட சேர்த்து பரமாறலாம். வடாம் அப்பளம் எல்லாம் பொரிச்சுண்டு இல்லை தேங்காய் சேவை கலக்கிற மாதிரி அந்த மாதிரியும் கலந்துக்கலாம். எலுமிச்சம்பழ சேவை கலக்கிற மாதிரி கலந்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் போல் அதெல்லாம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை புளியோதரை மாதிரியும் பண்ணிக்கலாம். யூஎஸ் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆவலாக இருக்கேன். தேங்க்யூ.